ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துட்டோம் அப்படினாலுமே வந்து ஒரு 50% மேலே கூட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி தான் வந்து வரும். இப்போ 200 கொஸ்டின் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 100 கொஸ்டின், 120 கொஸ்டின் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினாக வந்து இருக்கும். நம்ம டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து வீக்லி டெஸ்ட் சீரீஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு டாஸ்க் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த டாஸ்க்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சயின்ஸ் கொஸ்டின், சோசியல் கொஸ்டின், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அது இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைமோ ரெண்டு டைமோ வந்து அட்டன் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தோம் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து நான் புதுசாக ஜாயின் பண்ணதுனால ஃபஸ்ட்டு வந்து எல்லா கொஸ்டினும் வராது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வரும், நீங்கள் வந்து எல்லாமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாருமே வந்து தீபாவளி லீவில் தான் வந்து இருப்பீங்க. ஓகே, நம்ம டெஸ்ட் சீரீஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து வீக்லி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 டைம் வந்து நீங்கள் வந்து ரீஅட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எப்போ நாள் போய் வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த டெய்லி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் எத்தனை டைம்னாலும் மறுபடியும் மறுபடியும் வந்து அட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கும். நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் ஒரே நாளில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 50 டைம் நீங்கள் வந்து அட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னும். ஸோ வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த தீபாவளி லீவில் வந்து நான் ஒரு 50 டைம் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைம்லாம் நீ வந்து 1 டைம் அட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காமன் நேரம் தான் வந்து ஆகும். ஸோ நான் வந்து எப்படியாவது அந்த 5 நாள் லீவில் வந்து 50 டைம் வந்து அட்டன் பண்ணி அதை வந்து ரிவ்யூ பண்ணி படித்தும் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த 50 அட்டம்ப்ட்டை கண்டிப்பாக வந்து 2 நாள்லேருந்து முடிச்சிருவீங்க. நீங்கள் இப்போ சாதாரணமாக படிச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு 4 to 10 days ஆகுது இந்த 50 அட்டம்ப்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 நாள் வந்து 50 அட்டம்ப்ட் வந்து முடிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து 1, 2, 3, 50 வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த டார்கெட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து 1 டைம் முடிச்சோன்னா 1 கட் பண்ணுங்கள், 2 டைம் முடிச்சோன்னா 2 கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம என்னென்ன வரைக்கும் அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து அட் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2019 கேட்ட கொஸ்டின் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 18, அப்புறம் வந்து இப்போ 2019 அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாமே வந்து போட்டுருவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எப்படியா இதை வந்து முடிச்சிருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் வந்து வரும். ஸோ வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.